வெல்கம் டு டர்போடைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு ஏறி பார்த்த அளவுக்கு ஏறலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிட்டுருக்குது. ஏறிட்டுருக்குதான்னு கரெக்டாக சொல்ல முடியல, பட் பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது அப்படின்னா சொல்லலாம். இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்தே இறங்கி ஆரம்பித்தது, இறங்கிட்டு இருந்தது. இந்த வாரம் வீக்கெண்ட் க்ளோஸில் இறங்கிரும்னா இறங்கிரும்னு சொல்லி நியூஸ் விட்டாங்க நேற்று நைட்டு. இருந்தாலும் அது இறங்காமல் இருக்கிறதே பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். இன்றைக்கி சனி ஞாயிறு இறங்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்கெட்டில் வந்து வீக்கெண்ட் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நியூஸ் விட்டுருக்காங்க. அப்படியே இறங்காது அப்படின்னு நம்பலாம். திங்கக்கிழமை தான் அடுத்து ஒரு டைரக்ஷன் எடுக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம டாய்காயினும் சிபாதையினும் ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தது, அதுவும் ஏற மாட்டேங்குது. ஏற மாதிரி ஒரு சிம்டம் காமிச்சிட்டே இருக்குது, இறங்காமல் இருக்கிறதே அதுவும். அப்புறம் கமெண்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஷேர் மார்க்கெட்லாம் டெய்லியும் கமெண்ட்ரியும் கொடுப்பாங்க, ப்ரெடிக்ஷனும் கொடுப்பாங்க. காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்க முன்னாடியும் மார்க்கெட்டு முடிஞ்ச பின்னாடியும் கொடுப்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இன்ஃபாலிபிள் அப்படின்னு கிடையாது, அது எல்லா நாளும் கரெக்டாக இருக்காது, ரெண்டும் மிக்சடாக தான் இருக்கும் எப்பையும். கிரிப்டோ மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதில்ல, டைமிங் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. பட்டு அவங்க நினச்ச நேரம் அந்த மாதிரி அவங்க வந்து மார்க்கெட்டில் ஒரு டைமிங் பார்த்து ஏதாவது ஒரு நியூஸ் அடிக்கடி விட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு இருக்கிறவங்க. எக்ஸ்பர்ட்ஸ்னு தனியாக இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டில், அந்த எக்ஸ்சேஞ்ச் நடத்துகிறவங்க அந்த கிரிப்டோ ஹப்பில் எலைட் ஹப்பில் இருக்கவங்க தான் மாறி மாறி நியூஸ் சொல்லுவாங்க. கிரிப்டோ வெளியில் தவிர்த்து வெளியிலேருந்து யாரும் அந்தளவுக்கு ஏறும் அப்படின்னு நியூஸ் விடுறதில்ல. எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது எல்லாமே சொல்கிறது எல்லாமே நடக்கிறதில்ல, எந்த ப்ரெடிக்ஷனுமே இன்ஃபாலிபிள் கிடையாது, அதை எப்பயுமே ஞாபகம். நானும் சாதாரண ட்ரேடர், கூடுமான வரைக்கும் அன்னைக்குள்ளே மார்க்கெட் அவுட்லுக்கை கொடுக்குறேன் அவ்வளோதான். நிறைய காயின்ஸ் கேட்குறாங்க கமெண்ட்ஸில், எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ஷன் ஒரு சைடு இருக்கட்டும், சோசியல் மீடியாக்களில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க ப்ரொப்போனன்ஸு ப்ரொமோட்டர்ஸு அவங்களாம் கூசாமல் 100 மடங்கு ஏறும், 1000 மடங்கு ஏறும் அப்படின்னு தயங்காமல் சொல்கிறாங்க. அப்புறம் சிபாயினும் $1 வந்துடும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த சோசியல் மீடியாக்களில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த மட்டும் ஹைலி அடாப்ஷனாக இருக்கிறது, ஹைலி பாப்புலாரிட்டியாக இருக்கிற ஃப்ரண்ட்லைன் காயின்ஸ்லாம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 10 மடங்கு ஏறுறதுன்றதே அந்த கிராஜுவலாக டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா தான் உண்டு, 2 மடங்கு 3 மடங்கு வேணால் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே ஏறாது. 10 மடங்கே ஹைலி இம்ப்ராபபிள், 100 மடங்கு 1000 மடங்கு அப்படின்றதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. அது அதுக்கு மேலே நம்புகிறவங்க அது சொல்கிறவங்ககிட்ட தான் கேட்டுக்கணும். அப்போ சில காயின்ஸ் ஏறுதே அப்படின்னு கேட்கலாம், எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத்து சில காயின்ஸ் ஏறுது, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக ஏறுதே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னோம்னா, புதுசாக ஆரம்பிக்கிற காயின்ஸ் மட்டும், புதுசாக டோக்கன் சொல்கிறாங்க அது மட்டும் திடீர்னு அந்த மாதிரி 10 மடங்கு ஏறிடுது, 100 மடங்கு அந்த மாதிரியெல்லாம் ஏறிடுது. அது எல்லாமே அடாப்ஷன் இல்லாத காயின்ஸு, ஸ்டார்ட் பண்ணி அவங்களே ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ணுவாங்க. அதில் வெகு சிலர் தான் வாங்கியிருப்பாங்க, யாருக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்காது, ரொம்ப கம்மியான ஆளுக்கு அந்த ப்ராஃபிட் பலன் அனுபவிச்சிருப்பாங்க. அஃபாசாடாக முத போய் வாங்கினவங்களுக்கு அந்த 10 மடங்கு லாபம்ன்றது கிடச்சிருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை வந்து அதுக்கப்புறம் அதை வாங்குறவங்க ரொம்ப அதிகமாக உலகத்தில் அந்த இதை விற்று அந்த காசை அதுக்கு மேலே அதிகமாக அவங்க சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க அந்த காயின் ஆரம்பித்தவங்க. அதுக்கப்புறம் ஏற்றுவாங்களா அப்படின்னா ஏற்ற முடியாது, ஏற்ற மாட்டாங்க. நிறைய புது காயின்ஸ் விடுறதுக்கு அடிப்படையான காரணமே, ஒன்று ஆரம்பிக்கிறவங்க அதன் மூலம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது ரைட்டு. புது காயின் ஆரம்பித்தோம்னா ஏர் ட்ராப் பண்ணுறாங்க, அப்புறம் புதுசாக அதை ப்ரமோட் பண்ணும்போது நிறைய பேர் வாங்குகிறாங்க. நிறைய பேர் வந்து புது காயின் வாங்கினோம்னா படக்குன்னு ஏறிடும், மல்டி பேக்கர் 100 ரூபாய்க்கு வாங்கினது 100,000 வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் பல மடங்கு 1000 மடங்கு ஏறிடும் அப்படின்னு சிலது நடக்கிறதுனால அது கிட்டத்தட்ட லாட்டரி சீட் வாங்குற மாதிரி தான். எல்லாருமே வாங்குறதுனால ஒரு சிலது தான் ஏறும், அதுவும் ரொம்ப அவங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுதான் ஏறும். அந்த புது காயின் எல்லாமே ஏறாது, ஏற முடியாது. அப்படியே ஏறுறதா இருந்தாலும் இப்போ எப்போ ரொம்ப அடாப்ஷன் கம்மியாக இருக்கோ, வாங்கினவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் ஏறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் அது ஆர்டிஃபிஷியல் கை போயிட்டு கீழே இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பழைய இடத்துக்கு போகும் அப்படின்றது சரித்திரத்திலே கிடையாது. அதுவும் அடாப்ஷன் கம்மியாக இருக்கிற காயின்ஸு போகவே போகாது.
மேபி ஃப்ரண்ட்லைன் காயின்ஸ் வேணால் இறங்கிட்டு ஏறுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் ஃப்ரண்ட்லைன் காயின்ஸ் மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. பெரும்பாலான இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை போயிட்டு கிட்டத்தட்ட 90% அடிச்சிடுறாங்க. திரும்ப அந்த ஆரம்பித்த கைக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் ஏறினாலும் அந்த பவுன்ஸை திரும்ப அடிச்சிருவாங்க. அதுதான் புது புது காயின்ஸில் உள்ள நிலைமை. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.